பினாங் இந்து அறப்பணி வாரியம் ஃபிஃபா உலக தரத்திலான 200 சிறப்பு கிரேட் கால்பந்துகளை பினாங்கில் உள்ள 28 தமிழ் பள்ளிகளுக்கு அன்பளிப்பாக வழங்கியது. MFL எனப்படும் மலேசிய கால்பந்து லீக், பினாங் எஃப்சி மற்றும் ஷெக்கீனா PR ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சிக்கு பினாங் முன்னாள் முதலமைச்சர் லிம் குவான் எங் தலைமை தாங்கினார். இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவரும் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினருமான RSN ராயர், துணைத் தலைவர் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் உள்ளிட்ட பிரமுகர்களும் அதில் பங்கேற்று சிறப்பித்தனர். மாணவர்கள் மத்தியில் விளையாட்டு மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கும் நோக்கத்தில் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட ஒவ்வொரு பந்தின் மதிப்பு 350 ரிங்கிட் ஆகும். இதுபோன்ற முயற்சிகளின் வாயிலாக அடிமட்ட அளவில் கால்பந்து விளையாட்டை ஒரு கலாச்சாரமாக்கி அவ்விளையாட்டின் மீதான மாணவர்களின் ஆர்வத்தை அதிகரித்து அவர்களின் திறமைகளை வெளிக்கொணர முடியும் என செனட்டர் லிங்கேஸ்வரன் நம்பிக்கை தெரிவித்தார். இது மாணவர் பருவத்திலேயே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கும் முன்னெடுப்பும் கூட என்றார் அவர். இந்த ஒத்துழைப்பின் வாயிலாக கல்வியில் மட்டுமின்றி விளையாட்டிலும் சிறந்து விளங்கும் மாணவர்களை உருவாக்க முடியும். ஆல்ரவுண்டு, அதாவது எல்லாவற்றிலுமே சிறந்து விளங்கும் மாணவர்களை நமது தமிழ் பள்ளிகளும் அதிக அளவில் உருவாக்க இது போன்ற முயற்சிகள் துணை புரியும் என டாக்டர் லிங்கேஸ்வரன் மேலும் கூறினார். மலேசியா மக்களே, 24 வருடமாக உங்களின் மனதில் நீங்கா இடப்பிடித்திருக்கும் இந்த விளம்பரம் தீபாவளி நினைவுறுத்தும். இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார்? கண்டுபிடிப்பவர்களுக்கு 10,000 மதிப்புள்ள ரொக்கம். மேல் விவரங்களுக்கு www.enrico.com.my என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள்.